Hi friends, Lanagila, Captain GPM, YouTube channel, mean you are a very great. Need a park where application on the Saudi La, Fula, Villa to Makalaha, application. The application. Upshur. The upshur application on the Edith Kuda of the Abdina, Namadia, Iqama, and the Namadi, Visa, Pirikiti, the Nukido, traffic ledum, fine pretty gangla, the Energy, Abdina, Mulu or Angla, Nama Pagala. The application on the Place free aggregate, either on the application, either here, open money. Open mana, other main page, you put on the username password in the go, either no username panantavilla, password and number create panantavilla. Either on the username password create panantavilla, Tanya Maktabachangla, Hongulta, set down, number on the publica on the Pagano of Dina, Melaparanga, Moon Puli Riverna, other touch panga. A touch panga of dinner and other touch panga, public service in trigger, other okay kudunga. Okay, good thing of dinner, from the option, idilla, irk. இதே நமக்கு மெயினா என்ன தேவை அப்படினா நீங்க எல்லாத்தையும் உங்களுடைய இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படினா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் உங்களுடைய இகாமா நம்பர் உங்க கவினுடைய ஃபான்சர் ஐடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முகவாசி தகவலை தெரிஞ்சிக்கலாம் இல்ல நம்மளுடைய மூலம் மட்டுமே அப்படினா உங்களுடைய இகாமா நம்பர் தெரிஞ்சிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல சரி இது எப்படி யூஸ் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் அவேலபிள் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க அவேலபிள் ஃபண்ட் இத நீங்க டச் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ஐடி நம்பர் அதான் ஐடி நம்பர்னா உங்களுடைய இகாம நம்பர் கேட்கும் இகாம நம்பர் நீங்க டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்க நம்ம இந்த இதுக்கு நம்மளுடைய ஐடி நம்பருக்கு ஏதாவது ஃபண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு காட்டும் இந்த ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் சம்மந்தமாக உள்ளது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேற ஒன்றும் இல்லை பாருங்க இப்போ டச் பண்ணி நமக்கு வந்துருச்சு நம்ம இகாம நம்பரு டேட்டு இகாமாவுடைய இது லாஸ்ட் அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க இதை கீழே அப்படியே பார்த்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்னு போட்டு 650 ரியாலு நம்மளுடைய இந்த ஐடி நம்பரில் இருக்குது இதை தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்து அடுத்து பாருங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டிங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ தான் இதில் இப்போ முக்கால்வாசி எல்லாருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க இதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுண்டா உங்கள் ஐடி அக்காம நம்பரை கொடுங்க கொடுத்து அதே மெத்தட் தான் வியூ கொடுங்க பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நம்ம இக்காமா வந்து இது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கோம் கீழே பாருங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அடுத்து மூணாவது ஆப்ஷன் அடுத்து வந்து ஹஜ்ஜுக்குள்ளது அது இப்போதைக்கு நம்ம செக் பண்ண தேவையில்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பா இது அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு தெரியும் பத்தாயிரத்தை மீன் நம்ம மெடிக்கலுக்கு உள்ளது அதை நீங்கள் உங்கள் நம்பர் அதே போல் தான் இகாம நம்பர் கொடுங்க கொடுத்து வியூ பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போது உங்களுக்கு இது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு ரெடியாக இருக்குதா வேலிட்டாக இருக்கா இல்லை எக்ஸ்பயர்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு எனக்கு இருந்து வேலிடு இருக்குது சரி அடுத்த ஆப்ஷன் இதே மாதிரி ரொம்ப ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு முக்கியமான தேவையான இதை மட்டும் பார்ப்போம் ஹெல்த்து பார்த்தா இகாமா வேலிட் டேட்டு சரி இகாமாவுடைய டேட்டு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அதிலேயே பார்த்துக்கலாம் இகாமாவிலேயே இல்லை கஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னா சிலவங்க கஃபீல் அப்பி வச்சுட்டு வெறும் இதை ஒன்று கொடுக்காமல் ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்போ நம்ம இகாமா நம்பர் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு இகாமா எப்போ முடியுது இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் இகாமா திரும்ப அவங்க புதுப்பிச்சிருக்கானா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த இகாமா வேலிட்டை நீங்கள் டச் பண்ணி வியூ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதோட ரிசல்ட் வந்துடும் பாருங்கள் இகாமா நம்பரு அது கீழே எக்ஸ்பர்ட்னு போட்டு இப்போ எப்போ அதாவது சொல்லிட்டு 2/12/2016 என்னுடைய இகாமா முடியாத டைம் வந்து 2/12/2016 நமக்கு இது வரைக்கும் இன்னொரு ரெண்டு ஒரு மாதம் டேட் இருக்குது அதே மாதிரி தான் அடுத்து இகாமா வேலிட்டி அப்போ இந்த பண்ண டிராஃபிக் டிராஃபிக்கு சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டியதுங்கன்னா நீங்கள் வந்து இதில் போய் செக் பண்ணி அதே போல் உங்களுக்கு இகாமா உங்களுடைய நம்பரை கொடுத்து செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து அதே மாதிரி தான் உங்களுடைய எதுவும் ஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா கூட உங்களுடைய ஐடியை கொடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து விசா ஸ்டேட்டஸ் இப்போ விசா வந்து உங்களுக்கு கஃபீல் வந்து அடிச்சிருக்கானா அடிக்கலையான்னு தெரியல லீவ் அடிச்சுத்தரேன் அடிச்சிடமா சிலப்போ அடிச்சாச்சுமாங்க சிலப்போ அடிச்சு ரெடியாக இருக்குமாங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதே மெத்தட் தான் விசா ஸ்டேட்டஸ் போங்க இதை வந்து உங்கள் இகாமா நம்பரு ஆன்சர் ஐடி விசா நம்பரு பாஸ்போர்ட் நம்பரு இதில் வந்து நாலு இது மூணு ஏதாவது கொடுத்தாகணும் இகாமா நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கொடுங்க ஆன்சர் ஐடி அப்படின்னா உங்களுடைய கபிலுடைய நம்பர் தான் அது எப்போவுமே நீங்கள் புதுசாக வெளிநாட்டில் வந்தாலும் சரி நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரி பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது உங்கள்கிட்ட இருக்கும்போது அந்த பாஸ்போர்ட்டில் நம்மளுடைய விசா இது பண்ணியிருப்பாங்க என்டர் பண்ணியிருப்பாங்க அதில் இருக்கும் கபிலுடைய பேர் கபிலுடைய ஐடி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்போது இகாமா நம்பர் மேலே கேட்க கொடுங்க ரெண்டாவது
உங்களுடைய கபிலுக்கு கபிலுக்கு ஒரு கார்டு இருக்குல்ல, நமக்கு ஒரு எப்படி இக்காம இருக்கோ அது மாதிரி கபிலுக்கு ஒரு கார்டு இருக்கும். அந்த கபிலுடைய கார்டு நம்பரை இங்கே கொடுக்கணும். இப்போ கபிலுடைய ஐடி நம்பர் கொடுத்தாச்சு, விசா நம்பர், விசா நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக கொடுத்துடலாம். விசா நம்பர் தெரியாட்டி கூட உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் தெரிஞ்சால் கூட உங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பரை இங்கே கொடுக்கலாம். பாஸ்போர்ட் நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும். இவங்க வந்து இக்காம நம்பரு, கபிலுடைய பதாக்க நம்பரு, நம்ம பாஸ்போர்ட் நம்பரு மூணையும் கொடுத்தாச்சு. விசா நம்பர் தெரியாததுனால மூணையும் கொடுத்துரும். மூணையும் கொடுத்துட்டு நீங்கள் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லோட் பண்ணிட்டு கீழே காட்ட பாருங்கள், ஹேஸ் நோ விசா அப்படின்றது. இது வந்து ரீஎன்ட்ரி எக்ஸிட்டு ரீஎன்ட்ரி விசா. இந்த விசா வந்து அடிச்சிருக்காங்க அடிக்கலையான்னு நமக்கு செக் பண்ணுறது. கபிலுக்கு என்ன அடிச்சுக்க அடிச்சுக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ நம்ம ஈஸியாக நமக்கு விசா அடிச்சிட்டாங்க அடிக்கலையாண்டு ஈஸியாக இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ரொம்ப ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை போய் ஒன்று ஒன்றா செக் பண்ணி அது என்னென்ன கேட்குதோ அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுதியில் உள்ள மக்களுக்கு இது முக்கியமாக தேவைப்படும். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம்.